ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், என் வாழ்வு நலமடையும். மத்தேயு 6:19-21. மண்ணுலகில் உங்களுக்கென செல்வத்தை சேமித்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அழித்துவிடும். திருடரும் அதை கண்ணமிட்டு திருடுவர். ஆனால் விண்ணுலகில் உங்கள் செல்வத்தை சேமித்து வையுங்கள். அங்கே பூச்சியோ துருவோ அழிப்பதில்லை, திருடரும் கண்ணமிட்டு திருடுவதில்லை. உங்கள் செல்வம் எங்கே உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும். என் தந்தையின் ஆசை பெற்றவர்களே, உங்களுக்கு சமாதானமும் நலமும் உண்டாவதாக. செல்வத்தை மண்ணுலகில் சேர்ப்பதா, செல்வத்தை விண்ணுலகில் சேர்ப்பதா? செல்வத்தை மண்ணுலகில் சேர்க்க வேண்டுமா, விண்ணுலகில் சேர்க்க வேண்டுமா? ஏனென்றால் செல்வம் எங்கே இருக்கிறதோ அங்கேதான் மனிதனுடைய உள்ளம் இருக்கிறது என்று நான் சொல்லியிருக்கிறேன். எங்கே செல்வம் இருக்கிறதோ அங்கேதான் மனிதனுடைய உள்ளம் இருக்கும். எனக்கு அருமையான பிள்ளைகளே, உங்கள் செல்வத்தை இந்த உலகத்தில் சேர்க்க வேண்டாம். செல்வத்தை உலகத்தில் சேர்க்கின்ற பொழுது ஒரு விதமான ஆபத்து அந்த செல்வத்தினால். பொருள் ஆசை, பண ஆசை எல்லா பாவங்களுக்கும் ஆணிவேராய் மாறிவிடும். எல்லா பாவங்களையும் கொண்டு வந்து சேர்ப்பது இந்த செல்வத்தின் மீது உள்ள ஒரு பற்று. செல்வத்தை தன்னகத்தை கொண்டவன், செல்வத்தின் மீது ஆசைப்படுவன், இந்த உலகத்தில் செல்வத்தை சேர்த்து வைப்பவன் ஊசியின் காதுக்குள் ஒட்டகம் நுழைந்து விடும். விண்ணரசுக்குள் அவன் நுழைய முடியாது. விண்ணரசுக்கு அப்பாற்பட்டவனாய் மாறுகிறான்.
இந்த உலகத்தில் செல்வத்தை சேர்த்து வைத்து வாழ்கிறவன் அறிவழியாக இருக்கிறான். இரண்டாவது, எல்லாவற்றையும் விலக அவனுக்கு ஒரு பயம், செல்வம் திருட்டு போய்விடுமோ என்ற பயம். அந்த செல்வம் திருடனால் திருடப்படும். ஆனால் விண்ணகத்தில் செல்வத்தை நீங்கள் சேர்த்து வைப்பீர்கள் சொன்னால் அவருடைய கைமாறே அலாது. அங்கே எந்த விதமான பயம் இல்லை. நம்முடைய உள்ளமும் அங்கே இருக்கும். கடவுள் நம் மீது பிரியமாயிருப்பார். நீங்கள் கொள்கிற உடைமையினால் ஒருவனுக்கு வாழ்வு வந்து விடாது. அநேக உடைமைகள் ஒருவனுக்கு இருக்க முடிச்சுன்னா அது வாழ்வு வந்து விடாது. அது அவனுக்குள் இருக்கிற வாழ்வை அழித்துவிடும். ஏனென்றால் பொருளாசைக்கு ஒப்பான சிலை வழிபாட்டை விலகுங்கள் என்று சொல்லி பவுலடியார் சொல்லுகிறார். பிரியமான என் பிள்ளைகளே, அப்படி என்றால் பண ஆசையை, பொருளாசையை தூக்கி எறிந்துவிட்டு, சிலை வழிபாட்டுக்கு ஒப்பான அந்த பொருளாசையை தூக்கி எறிந்துவிட்டு, கடவுளிலிருந்து பிரிக்கக்கூடிய இந்த பண ஆசையை தூக்கி எறிந்துவிட்டு, பண தேவை முக்கியம், ஆனால் பண ஆசை அல்ல. பண ஆசை அற்றவர்களாக, பணத்தின் மீது பற்றற்றவர்களாக, பொருள் மீது பற்றற்றவர்களாக மாறி நம் செல்வத்தை வானகத்தில் சேர்க்க வேண்டும். அப்ப என்ன, செல்வத்தை கொண்டு அநேக உறவுகளையும், செல்வத்தை கொண்டு அநேக பகிர்வையும், செல்வத்தை கொண்டு அநேக உதவியையும், செல்வத்தை கொண்டு அநேக மக்களை நாம் சம்பாதிக்கின்ற பொழுது வானகத்தில் நம்முடைய செல்வம் கைமாறு மிகுதியாகும். அத்தகைய வாழ்வு நமக்குள் மலர, அத்தகைய வாழ்வு நமக்குள் பிரகாசிக்க ஆண்டவர் நமக்கு அருள் புரிவார். உங்களையும் கடவுள் ஆசீர்வதிப்பார்.